हेलो एवरीवन இந்த வீடியோல நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் பத்தி கலீலியோ கொடுத்திருக்க கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம் கலீலியோ யாரனா நம்ம நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இத்தாலியில வாழ்ந்த ஒரு பெரிய ஃபிசிசிஸ்ட் இவரும் இந்த மாதிரி மோஷன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காரு மோஷன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கன்க்ளூட் பண்ணிருக்காரு அவர் கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்ஸ் தான் நாம இப்போ இதல ஷார்ட்டா பார்க்க போறோம் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரார்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு நேச்சுரல் ஸ்டேட் இருக்கும் அப்படினு சொல்றாரு அந்த நேச்சுரல் ஸ்டேட் ஒன்னு எப்பொதுமே அது ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி எப்பொதுமே அது மோஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படினு சொல்றாரு இதுல அவர் என்ன மீன் பண்றாரு அப்படினு பார்த்தனா ஒரு எக்ஸாம்பிள பாத்துறோம் இப்போ நேச்சுரல் ஸ்டேட் எப்பொதுமே ரெஸ்ட் அப்படினு நாம எதை சொல்றோனா ஒருவேளை ஒரு கல்லோ இல்ல மண்ணோ இல்ல நம்ம வீட்ல இருக்க ஏதோ ஒரு பொருளோ எடுத்துப்போம் அதோட நேச்சுரல் ஸ்டேட் எப்பொதுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும் அது எங்கயுமே மூவ் ஆகாது அதே மாதிரி இப்போ நேச்சுரல் ஸ்டேட் யூனிஃபார்ம் மோஷன் அப்படி நாம எதை சொல்வோனா ஒரு கடலோ இல்ல ஒரு ரிவரோ அப்படி நாம எடுத்தனா அது வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும் இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது வந்து ரெஸ்ட்ல இருக்காது அதனால அதோட நேச்சுரல் ஸ்டேட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படி நாம இத சொல்றோம் சோ நாம இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்டேட் இருக்கும் அந்த நேச்சுரல் ஸ்டேட் ஒன்னு ரெஸ்டா இருக்கும் இல்ல மோஷன்ல இருக்கும் அதே மாதிரி இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருனா ஒரு பாடி இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் எதுவோ மோஷன்ல இருக்குன்னு நாம கன்சிடர் பண்ணிப்போம் அது மூவ் ஆயிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்ட் அப்படி மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் கடைசி வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அதாவது மூவ் ஆயிட்டே தான் இருக்கும் எங்கயுமே நிக்காது ரெஸ்ட்க்கு வராது ஆனா ஒருவேளை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி நம்ம பண்ணோம்னா அப்போ அந்த மூவ் ஆகுற பாடி ரெஸ்ட்க்கு வரும் அப்படினு நம்ம செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாரு இது ஒரு எக்ஸாம்பிள் நாம பாப்போம் இப்போ ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்த ரிவர் மோஷன்ல இருக்கு ஏன்னா அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு ஒரே இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அதனால அந்த ரிவர் மோஷன்ல இருக்கு சோ அந்த ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது கடைசி வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் மோஷன்லயே தான் இருக்கும் ஆனா ஒருவேளை நம்ம அந்த ரிவருக்கு நல்ல ஒரு டாம் கட்டிட்டனா அந்த டாம் கட்டிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி அதுக்கு ஆக்ட் ஆகி அந்த ரிவரோட மோஷனை ஸ்டாப் பண்ணிடும் சோ இதுதான் அவர் சொல்றாரு ஒரு பாடி மோஷன்ல இருக்கும்போது அது மோஷன்லயே தான் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு அதை ஸ்டாப் பண்ணா அப்போதான் அந்த மோஷன்ல இருந்து அது ரெஸ்ட்க்கு வரும் அதே மாதிரி தான் இந்த பாலும் ஒரு பாலை நம்ம உருட்டுறோம் உருட்டி நம்ம திரையில போகும்போது அது மோஷன்ல ஆகுது மோஷன்ல மூவ் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படி மூவ் ஆகுற பால் கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிடும் அது எப்படி ஸ்டாப் ஆகுது நம்ம யோசிப்போம் ஏன்னா ஒரு பாடி மோஷன்ல போச்சுன்னா அது ஸ்டேட் ஆஃப் மோஷனில் தான் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகணுமே ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன் அப்படி ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுறதுனால தான் அந்த பால் ஸ்டாப் ஆகுது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த தரையில் இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த பாலில் ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த மூவ் ஆகிற பாடி கடைசி வரைக்கும் மூவ் ஆகிட்டு இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆகிறதுனால ஸ்டாப் ஆகுது அதுதான் செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம கலீலியோ சொல்கிறாரு இப்போ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதை உடனே நம்ம மூவ் பண்ண சொன்னோன்னா அது உடனே மூவ் ஆகாது அது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும் அதே மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர சொன்னால் அந்த ஆப்ஜெக்டால் உடனே ரெஸ்ட்டுக்கு வர முடியாது இதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்ப்போம் இப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டில் கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம ரெண்டு கையில் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டுமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கணும் டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்கணும் அதனால் ஒரு கையில் ஒரு பாலும் ஒரு கையில் ஒரு ஃபெதரும் நம்ம எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே ரெண்டு கையில் எடுத்துகிட்டு என் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த ரெண்டு கையில் இருக்க ஒரு பாலையும் ஃபெதரையும் ஒரே நேரத்தில் நான் கீழே ட்ராப் பண்ணுறேன் அப்படி கீழே ட்ராப் பண்ணும்போது எது முதல்ல கீழே போகும் கண்டிப்பாக பால் தான் போகும் ஃபெதர் வந்து ஏரில் கொஞ்சம் அங்கங்கே ஆடிட்டு அப்புறம் மெதுவாக லேட்டாக கீழே போய் ரீச் ஆகும் இப்போது இதை தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நம்ம கலீலியோ சொல்கிறாரு இதே இருந்தது இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சாதா மொட்டை மாடில் போய் பண்ணாமல் ஒரு வேக்குவமில் அதாவது காற்றே இல்லாத இடத்துல காற்று இல்லாத இடத்துல போயிட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்ணோன்னா நம்ம ரிசல்ட்டு வேறு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு என்ன ஆகும்னா காற்று இல்லாத இடத்துல இதே மாதிரி ஒரு பாலையும் ஃபெதரையும் ஒரே நேரத்தில் கீழே போட்டோம்னா
அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் கீழே போய் டச் ஆகும், ஒரே நேரத்தில் தான் கீழே போய் ரீச் ஆகும். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அது என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி, என்ன சைஸாக இருந்தாலும் சரி, எந்த மாசாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒரே நேரத்தில் தான் போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு நம்ம கலீலியோ 4th பாயிண்ட்டில் சொல்கிறாரு. இந்த நாளுமே தான் கலீலியோ அவர் பண்ண ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி கன்க்ளூட் பண்ண பாயிண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரு வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனில் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாதா ஏர் போகிற இடத்துல ஒரு பாலையும் ஃபெதரையும் ட்ரா பண்ணுறாங்க. அதில் பால் ஃபஸ்ட்டு கீழே விழுந்துடுது, அப்புறம் ஃபெதர் மெதுவாக லேட்டாக வருது. அதுக்கப்புறம் ஒரு சாம்பரை எடுத்துகிட்டு அந்த சாம்பரில் இருக்க ஏரெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்கம் க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு பாலையும் ஃபெதரையும் ட்ரா பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைமில் கீழே போய் ரீச் ஆகுது, ஒரே நேரத்தில் தான் அது மேலேருந்து கீழே ட்ராப் ஆகுது. இதை இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்க்கலாம். Galileo's experiment was simple. He took a heavy object and a light one and dropped them at the same time to see which fell fastest. Three hours to pump out the 800,000. Cameras on. 2, 1, release. Exactly. Look at that. They came down.